உயிரை காப்பாற்றும்படி கெஞ்சிய அம்மை கடற்படையினர் காப்பாற்றியிருந்தால் என் கணவர் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் என வட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவர்களுடைய மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று முன்தினம் வட்டுக்கோட்டை மாவடி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய தவச்செல்வம் பவித்திரன் என்ற குடும்பத்தரை பலவந்தமாக கடத்தி சென்ற கும்பல் ஒன்று அவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் குறித்த நபர் உயிருக்கு போராடி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த குடும்பஸ்தரும் அவரது மனைவியும் காரை நகரில் இருந்து வட்டுக்கோட்டை மாவடியில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த வேளை பொன்னாலை கடற்படை முகாமுக்கு அருகாமையில் 2 கார்களில் ஆயுதங்களுடன் நின்ற சிலர் அவர்களை வழிமறித்துள்ளனர். இதன்போது இருவரும் தப்பித்து கடற்படை முகாமிற்குள் உள்நுழைந்த நிலையில் கடற்படையினர் அவர்களை வெளியே விரட்டிவிட்டதாக தெரிய வருகிறது. இதனால் அவர்கள் வெளியே வந்த நிலையில் ஒரு காரில் மனைவியையும் அடுத்த காரில் குடும்ப நபரையும் ஏற்றிக்கொண்டு குறித்த குழு அங்கிருந்து சென்றுள்ளது. பின்னர் மனைவியை சித்தங்கேணி சந்தியில் இறக்கிவிட்டுள்ளனர். இதனால் குறித்த சம்பவம் தொடர்பாக மனைவி வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்வதற்கு சென்றுள்ளார். அதேவேளை மேற்படி குடும்பஸ்தரை கடத்தி சென்றவர்கள் அவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலை வளாகத்திற்குள் அவரை தூக்கி வீசிவிட்டு சென்றுள்ளனர். சம்பவத்தை பார்த்த வைத்தியசாலை சுகாதார பணியாளர் இது குறித்து வைத்தியருக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியுள்ளனர். அவ்விடத்திற்கு வந்த வைத்தியர் நோயாளர் காவு வண்டி மூலம் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை சில நிமிடங்களில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் உயிரை காப்பாற்றும்படி கெஞ்சிய அம்மை கடற்படை காப்பாற்றியிருந்தால் என் கணவர் உயிரிழந்திருக்க மாட்டார் என வட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் உயிரிழந்தவரினுடைய மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை சட்ட மருத்துவ அதிகாரி மயூரதன் இளைஞரின் இறப்புக்கான காரணம் தொடர்பில் நேற்று அறிக்கையிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் கூறிய ஆயுதங்களால் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டும் மூச்சு குழாய்க்குள் குருதி சென்றதாலும் இந்த இறப்பு சம்பவித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள். Thank you.